நியூஸ் டென் தமிழ் சேனலுக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. இப்போ சமீபத்தில் வந்து நிவேதா பெத்துராஜ் வந்து ஒரு பேட்டி வந்து கொடுத்துருந்தாங்க. சவுக்கு சங்கர் வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்து வச்சுருந்தாரு, அதுக்கு அவங்க பதிலடி கொடுத்தாங்க, எப்படி பார்க்குறீங்க? சவுக்கு சங்கர் வந்து வைக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்குமே இல்லாத குற்றச்சாட்டு. ஒன்றுத்துக்குமே இல்லாதுன்னா ஒரு ப்ரூஃப் எக்ஸிஸ்டன்ஸும் இருக்காது. சும்மா வரப்போக்கில் பேசிட்டு போவான் பார்த்தீங்களா, அந்த எதனா ஒரு குத்தம் சொல்லணும்னு பேசுகிற ஒரு கேரக்டர் தான் சவுக்கு சங்கர். நிவேதா பெத்ராஜ் மேலே நவ உதயநிதி ஸ்டாலின் வந்து அவங்களுக்கு வந்து வீடு வாங்கி கொடுத்துருக்காராம் துபாயில். அவங்க செட்டில் பண்ணி வச்சுருக்கிறதே உதயநிதி ஸ்டாலின் தான். நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், தமிழ்நாடு கவர்மெண்ட்டு என்ன பண்ணுதுன்னு எனக்கு தெரியல, தமிழ்நாடு போலீஸ் என்ன பண்ணுதுன்னு தெரியல, மாதர் சங்கங்கள்லாம் ஏங்க உங்கள் வீட்டு பொண்ணை எவனா ஒருத்தன் இப்படி பேசுனா சும்மா இருப்பீங்களா? ஒரு பொண்ணை யாரோ ஒருத்தர் வந்து அவங்களுக்கு வீடு வாங்கி கொடுத்துருக்காரு, செட்டில் பண்ணி வச்சுருக்கிறாரு அப்படின்னு உங்கள் வீட்டு பொண்ணை சொன்னால் சும்மா இருப்பீங்களா? இருக்க மாட்டிங்களா? கார் வாங்கி கொடுத்துருக்குறாரு, எல்லாமே இருப்பீங்களா? உங்கள் வீட்டு பொண்ணை சொன்னால் இல்லைல்ல. அப்போ ஏன் இதுக்கெலாம் ஏன் குரல் கொடுக்க மாட்டேங்க? நிவேதா பெத்ராஜும் ஒரு பொண்ணு தானே, அவங்களே வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை கொடுத்துருக்காங்க, நாங்களே வந்து வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம், இது மாதிரி இனிமேட்டு பேசாதீங்கன்ட்டு. இதை கேட்டுட்டு கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கணும். நான் தமிழ்நாடு போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு உண்மையிலே தெரியல. ஏன் சவுக்கு சங்கரை இன்னும் விட்டு வச்சிருக்கீங்கன்னு தெரியல. வரப்போகிற பொண்ணுங்களை பற்றி எல்லாத்தையும் ராங் கமெண்ட்டோ ராங் இன்ஃபர்மேஷனோ பாஸ் ஓவர் பண்ணுவாங்க, அதனால அந்த பெண்களுக்கு எவ்வளோ மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கும். உயர்நீதிமன்றமே இதை சூமோட்டோவாக கூட எடுக்கலாம், ஆனால் ஏன் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க? சவுக்கு சங்கர் எப்படி இப்படி பேசுகிறவரு நாளைக்கு என்ன வேணாலும் பேசுவாருங்க. யார் வீட்டு பொண்ணை பற்றியும் பேசுவார், உங்கள் வீட்டு பொண்ணை பற்றி பேசுவார், அவங்க வீட்டு பொண்ணை எல்லா பொண்ணையும் பற்றி பேசுவார். அவரை நீங்கள் இப்படி விட்டு வச்சிருக்கிறதே தப்புன்றது தான் என்னோட. எதனா ஒரு ப்ரூஃப் வச்சுட்டு இருக்காரு அவர்? இல்லை இல்லை, பிடிச்சி உள்ளே போடணும் அந்த ஆளெல்லாம். ஏங்க, கார் ரேஸ் வர்றது உண்மையிலே நல்ல விஷயம் தாங்க. சி, சென்னை மக்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும். கார் ரேஸில் மெனியார் இன்ட்ரெஸ்டட் தான். அவங்க கார் ரேஸும் வைக்கலாம், பைக் ரேஸுக்கு மேனேஜ் பண்ணாலும், ஆனால் பைக் ரேஸ் ஆக்சிடென்ட்ஸ் மோராக இருக்கும். கார் ரேஸ் வந்து இப்போது ஒரு அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானே, அதால் கவர்மெண்ட்டுக்கு ஒரு இன்கம் வரதானே போகுது. காலத்துக்கும் வராமல் இருக்க போகிறது கிடையாது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு நீங்கள் பண்ணாலும் இன்கம் வரதான் போகுது. தட்ஸ் ஒரு சினிமா மால் மாதிரி, அது ஒரு ரேஸ், அவ்வளோதான். இப்போ குதிர ரேஸ் கிளப் இருக்குது நம்ம கிண்டியில், நான் அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாமா? ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போகிறாங்க வராங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ண விஷயத்தில் எல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஏழை மக்களுக்கு தான் வந்தால் நீயும் போய் கற்றுக்கிட்டு கார் ஓட்டு, யார் வேணாண்ணா? ஒரு ரேசர் ஆகிட்டு ஓட்டுங்க, யாரும் ஏழை மக்கள்லாம் வந்து ஓட்டாதீங்கன்னா யாரும் சொல்ல. அதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் வேணும். இந்த ப்ரொஃபஷனல் ட்ரைனர்ஸ் யார் வேணாலும் போய் ஓட்டலாமே, உங்களுக்கான ரேஸ் தான் அது, உங்களுக்கான ரோடு தான் அது. ஸோ ஒன்றும் தப்புலாம் கிடையாது. அதை வந்து சவுக்கு சங்கர் பேசுவார். சவுக்கு சங்கருக்கு என்னென்னா, டிஎம்கே எது பண்ணாலுமே அதை வந்து அப்படியே நெகட்டிவாக பேசணும். அதை வந்து எதனா ஒன்றுத்தோட முச்சு போடுறது. இப்போ அதில் பார்த்துட்டாரு, நிவேதா பெத்ராஜுக்கு வந்து அந்த கார் ரேஸ் ஓட்டுற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அவங்க, இப்போ அவங்கள லிங்க் பண்ணி எப்படி டிஎம்கே கவர்மெண்ட்டோட லிங்க் பண்ணி எப்படிலாம் குத்தம் பேசணும், எப்படிலாம் தப்பாக பேசணுமோ, கொச்சை வார்த்தைகளால் தப்பாக பேசுகிறவர் தான் சவுக்கு சங்கர். அவர் மேலே இம்மிடியேட்டாக தமிழ்நாடு போலீஸும் சரி கவர்மெண்ட்டும் ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். இதை எப்படி ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நிவேதா பெத்ராஜாச்சு ஆக்சுவலாக ஒரு கம்ப்ளைண்ட்டு சவுக்கு சங்கர் மேலே குத்து தான் ஆகணும். இல்லை, இப்போ இந்த மாதிரி 19 ஆதரவு இல்லாமல் பேசுகிறாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அவர் நிறைய ஸ்க்ரீன்ஷாட்லாம் ஷேர் பண்ணியிருந்தாரு. அதாவது என்னென்னா, இப்போ சன் டிவியோட அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் வந்து நிவேதா பெத்ராஜோட ஃபோட்டோஸ் எல்லாமே சன் டிவி தான் வந்து குறிப்பாக போடுறாங்க, சன் நியூஸ் தான் போடுறாங்க கிளிக்ஸு. ஸோ அந்த மாதிரிலாம் ப்ரூஃபில் எடுத்து ட்விட்டர் சன் டிவி உதயநிதி ஸ்டாலின் தான், எம்கே ஸ்டாலின் தான், யாருது டிஎம்கே தான், கலாநிதி மாறன், கலாநிதி மாறன் இருந்தா சன் டிவிந்து தனி, கலைஞர் டிவி தான் இவங்களுது. ஏங்க, அப்போ இவங்க கலைஞர் டிவிலேயே போட்டுக்கலாமே. ஏங்க, நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, சன் டிவியில் வந்து டிஎம்கே அட்வர்டைஸ்மெண்ட்டோட மோடி அட்வர்டைஸ்மெண்ட் தான் நிறையா வருது. ஸோ சன் டிவி மோடிக்கு சப்போர்ட் பண்ணுதா? பிஸ்னஸுங்க, பிஸ்னஸ் இஸ் டிஃப்ரெண்ட், பாலிடிக்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டு காசு தர போகிறாங்க, இவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டை டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க, அதே மாதிரி தான் எல்லாமே. அதுக்கும் நீங்கள் பிஸ்னஸையும் பாலிடிக்ஸையும் தூக்கிட்டு வந்து இந்த சேனலில் இவங்க பிக்சர் நிறையா, அப்போ வந்து ஜெயா டிவியில் வந்து நயன்தாரா பிக்சர்ஸ் நிறையா போட்டால் அங்கேயும் அங்கேயும் லிங்க் இருக்குன்னு அர்த்தமா? இதெல்லாம் ஒரு கேள்வி, ப்ராப்பர் கேள்வியாக இருங்க. சவுக்கு சங்கரை பற்றி தயவு செஞ்சு பேசாதீங்க, எனக்கு டென்ஷன் தான் வருது. பெண்கள் அமைப்புலாம் வந்து, பெண்கள் அமைப்பு வந்து டிஎம்கேல இருக்கிற பெண்களுக்கோ இல்லை சாதா பெண்களுக்கோ குரல் கொடுக்காது. திடீர்னு அவங்களுக்கு தெரியும், டிஎம்கே ஆளுங்க எதுனா ஒரு பெண்களுக்கு எதிராக சம்மந்தப்பட்டிருந்தா இந்த பெண்கள் அமைப்புலாம் பொங்கி எழுவாங்க. மற்றபடி இந்த பெண்கள் அமைப்புலாம் வரவே வராது, எங்கே இருப்பாங்கன்னு கூட தெரியாது. ஏன் புதுச்சேரியில் வந்து பாவம் அந்த 9 பொண்ணுக்கு அந்த அநீதி ஏற்பட்டுச்சு, பிஜேபியில் இருக்கிற பெண்கள் யாருனா அதை எதிர்த்து குரல் கொடுத்தாங்களா? குஷ்பு பேசினாங்களா? அவனே மகளிர் இதுக்கு போவாங்களே, அவங்க மகளிர் ரைட்ஸே எனக்கு சப்போர்ட் பண்ணுன்ட்டு பேச வேண்டியதானே எதிர்த்து? ஏன்னா அங்கே இருக்கிறது யார், கவர்னரே நம்ம பிஜேபியை சேர்ந்தவங்க, ப்ளஸ் பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் பேச மாட்டாங்க. இதே டிஎம்கே, இதே அந்த விஷயம் தமிழ்நாட்டில் நடந்துருந்துச்சுன்னா நீங்கள் என்னென்ன பேசியிருப்பீங்க?
அண்ணாமலை என்னென்ன பேசியிருப்பார். இதுதான் இந்த மாதிரி இருக்காதிங்கன்ற குரல் கொடுக்கறது. எல்லா டைம்லையும் எல்லாத்துக்குமே குரல் கொடுக்கணுமே தவிர்த்து இதுக்கு நான் கொடுப்பேன், இதுக்கு நான் அமைங்கி இருப்பேன்னு இருக்காதிங்கன்ற வேற எதுவும் கிடையாது. இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இப்போ நடிகை இப்போ அட்டாக் பண்ணால் நமக்கு ஃபேம் கிடைக்கும்ன்றதுக்காக சவுக்கு சங்கர் இப்படி பண்ணாரா? பாசிபிலிட்டி ரொம்பவே ஜாஸ்தி. யார் அட்டாக் பண்ணால் நம்ம வீடியோ ஓடும். ஃபேம்ன்றதே அவருக்கு வீடியோ கலெக்ஷன் தான். யார் அட்டாக் பண்ணால் நம்ம வீடியோவில் வியூஸ் நிறையா ஓடும், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நிறையா வரும், ஸ்பான்சர்ஸ் நிறையா வரும். நம்மளை கட்டிங் கொடுத்து யார் ஆஃப் பண்ணுவா? அதுக்காக மட்டும்தான் அந்த மனசம் பண்ணுறானே தவிர்த்து மற்றபடி அங்கே ஒரு ஒன்றுமே இல்லை. பைசாக்கு பிரயோஜனம் தேராது அவரோட இன்ஃபர்மேஷன். அவர் இருந்து 2007 மாட்டின கேஸுக்கே இப்போ திருப்பியும் ரீஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். கால் ரெக்கார்டிங்லாம் லீக் பண்ண ஒரு விஷயத்தில் அவர் கிளர்க்காக இருக்கும் போது அதுக்கு அந்த மாதிரி திருட்டுத்தனமான வேல்யூ பண்ணுறவர் தான் சவுக்கு சங்கர். மற்றவனோட ஃபோனை டேப் பண்ணி மற்றவன் ஃபோன்லேருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்து லீக் அவுட் பண்ணுறவர் தான் சவுக்கு சங்கர். அந்த மாதிரி ஒரு டுபாகுரு ஒரு சேனலை தொடங்கி அந்த சேனலில் போடுற வீடியோஸை நம்ம பார்த்துட்டு நம்ம நம்பிட்டு நீங்கள் ஒரு கேள்வி வேறு கேட்குறீங்க பாருங்கள், நீங்களும் டுபாகுரு தான் எனக்கு தெரிஞ்சு. இல்லை மக்கள் மனசில் பதிவு, மக்கள் யாருமே நம்பலைங்க. நான் தான் சொல்கிறேன், நானே சவுக்கு மீடியாவை பார்ப்பேன், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பார்ப்பேன். இந்த ஆள் எப்படிலாம் போய் சொல்கிறான் பாடுறான், இந்த ஆள் எப்படிலாம் டுபாகுரா இருக்கிறான் பாடுறான்ட்டு நான் யோசிப்பானே தவிர்த்து அவர் சொல்லுறதெல்லாம் என் மனசில் ஏற்றிப்பேனா கிடையாது. இல்லை இப்போ சவுக்கு மீடியா வந்து நடுநிலைன்றாரு. நடுநிலையா இருக்கிற மீடியாவை அப்படிதான் சொல்றாங்களா? சவுக்கு மீடியாவை அது மக்கள் யாருமே சொல்ல மாட்டாங்க நடுநிலையான மீடியான்ட்டு. அது பிஜேபி, ஏடிஎம்கே, ஐடி விங்கு தான் அந்த மீடியா. சவுக்கு மீடியா பிலாங்ஸ் டு பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே தவிர்த்து நடுநிலையெல்லாம் கிடையாது. நான் தான் சொல்லலை, சவுக்கு சங்கரை யார்னா ஜேர்னலிஸ்ட்னு சொன்னீங்கன்னா நீங்களே ஜேர்னலிஸ்ட்டை காரி துப்புற மாதிரி. ஜேர்னலிஸ்ட்ன்றது வந்து ஒரு உன்னதமான சொல். அதனால் அவரை ஒரு ஜேர்னலிஸ்ட்டோ அவரை ஒரு இன்வெஸ்டிகேஷன் புள்ளினோலாம் சொல்லாதீங்க. நான் அன்றைக்கே சொல்லிட்டேன், அவரை வந்து அமெரிக்காவில் இருக்கிற எஃபிஐ வந்து கூட்டினு போய் கூட வச்சுக்கோங்கன்றேன். அவர் அவ்வளோ அழகாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவார். ஹாய், திஸ் இஸ் மின்னா. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நியூஸ் 10 தமிழ்.